கிரேஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கிரேஸ் தமிழ்மொழி பயிற்சி அகாடமி சார்பாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருக வாழ்க என்று உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்நாளில் நான் பேசும் தலைப்பு பெருமை என்ற தீய குணம். பெருமை, பிரைட் ஆஃப் லைஃப். யோசிங்க, கணவனும் மனைவியும் வித்தியாசமான குடும்பங்களின் பின்னணியில் இருந்து வளர்ந்தவர்கள். இருவரின் பின்னணியமும் சற்று வித்தியாசமானதுதான். இதனால் ஒருவரை விட ஒருவர் மேலானவர் என்று எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது இருவரும் கணவன் மனைவி ஆகிவிட்டார்கள். இருவரும் ஒன்றான பின்புணும் மேலானவன் கீழானவள் என்று பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் திருமணமான பிறகு குடும்ப பெருமை, அழகு பெருமை, படிப்பு பெருமை, வேலை பெருமை, இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். பெருமை ஒரு மோசமான குணம். பெருமை தேவையற்ற ஒரு செயல். பெருமைக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார். குடும்ப பெருமை. மதுரை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னர் அரண்மனை கட்டிய பிறகு தன் மனைவியை அழைத்து காண்பித்தாராம். இது எங்கள் அப்பா வீட்டு குதிரைலாயத்திற்கு கூட இணையானதல்ல என்று சொன்னான். சொன்ன அடுத்த நிமிடமே அரசன் கோபப்பட்டு அவளை கொன்று விட்டான். யோசித்து பாருங்கள், பொறுமையில் பெருமை எல்லா மட்டத்திலுள்ளவர்களும் இருக்கிறது. நமது குடும்பம் உயர்ந்ததாக இருந்தால் அதை பெருமையோடு பேசி கணவன் மனைவி உறவை பாதிக்கும் நிலை கூட வந்துவிடுகிறது. பல நேரங்களில் ஜீவனத்தின் பெருமை பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகளே. யோசித்து பாருங்கள், 1 யோவான் 2:16 சொல்லப்பட்டிருக்கு. சிலருக்கு தாங்கள் ரொம்ப அழகாக இருப்பது போலும் கணவன் தன் அழகிற்கு ஏற்றவன் அல்ல என்று கேவலமாக கூறுகின்ற காட்சிகளை கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கணவன் தன் கருத்த மனைவியை அலட்சியப்படுத்துகின்ற சூழ்நிலையில் அவளது அறிவை பற்றி யோசிப்பதே இல்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் தோற்றத்திலே அழகாக இருந்தாலும் உங்கள் புத்தியிலே அசிங்கமானவர்கள். இப்படிப்பட்ட புத்தி இல்லாத பெருமைக்காரரை திருமணம் செய்தவர்கள் துர்பாக்கியசாலிகளே. அழகு கணவனை அலட்சியப்படுத்துவதா அழகு? கணவனை கீழ்த்தரமாக நடத்துவதா அழகு? மனைவி தரக்குறைவாக எண்ணுவதா அழகு? யோசித்து பார். பட்டதாரி பெண்கள் அதற்கு குறைவான கல்வி உள்ள ஒருவரை திருமணம் செய்துவிட்டால் அந்த கணவனை மிக கேவலமாக நடத்துவார்கள். இது கணவன் உயர்கல்வி கற்றவன், மனைவி சாதாரண படிப்பு. இதனால் எப்போதும் மட்டம் தட்டி பேசி அவளை அளவைப்பது சிலருடைய பொழுதுபோக்கு. ஒருவேளை கணவன் படிப்பறிவு இல்லாதவன் என்று விட்டால் கணவன் இல்லாத நேரங்களில் மற்றவர்களிடம் உதாசீனமாக பேசுவார்கள். இதையெல்லாம் ஏற்கத்தான் வேண்டுகிறதா? யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினால் உங்கள் வார்த்தையின் வாயில் ஒழுக்கம் இல்லை. எது உயர்கல்வி? மனைவியிட அன்பான வார்த்தைகள் பேசுவதுதான் உண்மையான தரமான கல்வி. நீ பட்டதாரியாக இருக்கலாம், கணவன் கல்வியில் குறைந்தவனாக இருந்தால் கூட, விவசாயம் செய்கிறவனாக இருந்தாலும் கூட, அவனோட பண்பும் பாசமும் அவனிடம் அதிகமாக கொட்டி கிடக்கிறது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4:6 இந்த வசனத்தில் நான் படித்திருக்கிறேன். 1 பேதுரு 5 வந்து இதை பற்றி கூறுகிறது. சற்று யோசனைக்குரிய விஷயம், இன்றைய பெருமை மனிதனை பிசாசாக மாற்றிவிடுகிறது. தன் அழகில் பெருமை கொண்டு மனைவி ஒருத்தி மனைவியை அலட்சியமாக நடத்தி ஒரு அமெரிக்க வாலிபன் வியட்நாம் யுத்தத்தில் ஒரு கண்ணையும் ஒரு காதையும் இழந்து முகமெல்லாம் கருகி போன நிலையில் ஊர் வந்து சேர்ந்தான். பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாகவும் அங்கவீனமாகவும் கையிழந்தவனாகவும் அவன் வந்து சேர்ந்தான். அவனது நிலை மருத்துவமனை சற்று அலட்சியமாக பார்க்கின்ற அளவிற்கு அவன் அவ்வளவு அங்கவீனமாக இருந்தான். அந்த சூழ்நிலையில் அவனை பார்க்க வந்த அவனது மனைவி, அவள் அழகற்றவள் தான், அவனது துர்நாற்றத்துடன் அசிங்கமான தோற்றமாக இருந்த அவனிடையே வந்து அவனது கன்னத்தில் முத்தமிட்டு, தான் இன்னும் உங்களை நேசிக்கிறேன், இன்றென்றும் உங்கள் மனைவியாக இருப்பேன் என்று கூறிய போது அவன் கதறி அழுதுவிட்டான். மனைவி, என் பெருமையினால் நான் அலட்சியமாக நடத்திவிட்டேன் என்று பின்பு அவன் ஆதங்கப்பட்டான், வருத்தப்பட்டான். இந்த பரிதாபமான நிலையில் இவரை பார்த்த மிக அழகாக இருந்த ஒரு நர்ஸ் சற்று யோசிப்போம் இந்த காட்சியை கண்டு ஆச்சரியப்பட்டார். இன்னொரு சம்பவத்தையும் கூறுகிறேன். இந்த சம்பவங்கள் இளம் தம்பதியாரின் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் என்று ரெவரன் ராஜாமணி அவர்கள் எழுதிய புத்தகத்தில் வாசித்து பார்த்தேன். ஒரு சம்பவம், ஒரு வேதாகமக் கல்லூரியின் ஆசிரியர் ஒருவர், அவரது சாட்சியையும் கூட பார்த்தேன் அந்த புத்தகத்தில். பார்க்க அழகாக இருப்பார், நல்ல பிரசங்கி. ஒரு நாள்
இவர் நடந்து செல்லும்போது ஆட்டோ ஆட்டோ ரிக்ஷா விபத்துக்குள்ளாகி கையும் காலும் ஊனமானார். என்ன நடந்தது தெரியுமா? இந்த பரிதாபமான நிலையில் இவரை பார்த்த மிக அழகாக இருந்த அந்த நர்ஸ் திருமணம் பண்ண முன்வந்தால் அவள்தான் இவரை சக்கர நாற்காலியில் அமர வைத்து தள்ளி கொண்டு போவாள். அவர் பெருமை மாறி மாறி நல்ல ஆசிரியராக பிற்காலத்தில் பணியாற்றினார். மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் என்று யோபு கூறுகிறார். யோபு 33:17 பாருங்களேன், பெருமைகளை பெற்று பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார். சங்கீதம் 12:3 என்ற பகுதியை பாருங்களேன், பெருமையை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். நீதிமொழிகள் 8:13 பாருங்களேன், பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று பிரசங்கி 7:8 படித்து பாருங்களேன். இருதயத்திற்குள்ளிருந்து பெருமை புறப்பட்டு வரும். இதுவே மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசுவே கூறுகிறார். Mark 7:21-23 வாசித்து பாருங்களேன், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். தங்கள் எவன் பெரியவன் என்று சீடர்கள் வாதிட்ட போது உலகத்தையே உருவாக்கிய சர்வ வல்லமையுள்ள இயேசுபிரான் அந்த சீடர்களின் கால்களை கழுவி தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். சற்று யோசியுங்கள் கணவன்மார்களே, மனைவிமார்களே, பெருமையினால் உங்கள் குடும்ப வாழ்க்கை பாதிக்க இடங்கூடாதிருங்கள். தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கீழ்வெடுக்கிறார். குடும்பம், அந்தஸ்து, படிப்பு, பணம், அழகு, உங்கள் குடும்ப உறவை ஒருபோதும் சீரழிக்க இடங்கூடாதிருங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு இறைவனே எதிர்த்து நிற்கிறார். சற்று யோசியுங்கள், சற்று சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெருமை ஒருபோதும் கிட்டே வரவிடாமல் தடுத்து போடுங்கள். பெருமையை விட பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பெருமை வேண்டாம் என்று கூறி உங்களை நான் நல்ல கருத்திற்கு அழைத்து செல்கிறேன். வாழ்த்துக்கள்.